இது பிரமோலகம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பிரமோலகம் சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சிவாங்கி இப்ப லேட்டஸ்டா என்ன ஷேர் பண்ணிருக்காங்கன்னா, அதெல்லாம் ஒரு காலம்னு சொல்லி ஒரு போட்டோ ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்ன போட்டோனா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட தீப்பெட்டி பேண்டு கூட அவங்க வந்து ஒன்னா பாட்டு பாடி இருந்த போட்டோ தான் ஷேர் பண்ணிருந்தாங்க. இப்போ திருப்பி 2 வருஷம் கழிச்சு அந்த தீப்பெட்டி பேண்ட் வந்து மீட் பண்றதாவும் சொல்லியிருந்தாங்க. 2 வருஷம் கழிச்சு கூட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல. எல்லாருமே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சாம் சிவாங்கியோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா சூப்பர் சிங்கர் போது சாம் சிவாங்கி தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அதுக்கப்புறமா சிவாங்கி சாமி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா மீட்டே பண்ணல. அதுக்கப்புறமா ஒருத்தரோட போஸ்ட்ல வந்து யாருமே லைக்கும் பண்ணல, கமெண்ட்டும் பண்ணல. ரொம்ப நாள் கழிச்சு நோ 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 பாட்டு ரிலீஸ் ஆக போறதா மீடியா மெசேஜ் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போதான் வந்து சாம் வந்து நம்ம சிவாங்கிக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு விஷ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்க வந்து நோ 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 லான்ச், அப்புறமா சீனு சிங்காரி பாட்டோட லான்ச்ல எல்லாம் மீட் பண்ணியிருந்தாங்க. சாம் சிவாங்கி இவங்க ரெண்டு பேரும் இப்ப செம பிஸி ஆயிட்டாங்க மக்களே. அதனாலதான் பழையபடி இவங்க ரெண்டு பேரும் போட்டோஸ் அப்புறமா கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்றது இல்ல. அவ்வளவுதான், இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் அமைக்க வச்சுக்கோங்க.